அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் ஒரே ஒரு லெசன் மட்டும் புக் பேக்கில் பெண்டிங்காக இருந்துச்சு, அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிற ஒரு லெசனுடைய புக் பேக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியும் வந்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி டென்த்து வரைக்கும் ஜியாகிரஃபியை வந்து கான்செப்ட் வைஸாகவே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த லெவன்த்தில் இந்த ஒரே ஒரு லெசனை பார்த்துட்டோம் அப்படின்னா இது கிளியர் ஆகிடும். சரி, வாங்க பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படிங்கும்போது நிறைய பேரிடர்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிலநடுக்கம், நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு போன்ற பல்வேறு விதமான நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இதனால் வருடா வருடம் 232 மில்லியன் பீப்புள் வந்து இறக்குறாங்க. சரிங்களா, அஃபெக்டட் ஆகுறாங்க, இறக்குறது அப்படி இல்லை. ஸோ 232 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசாஸ்டர்னால வருடா வருடம் அஃபெக்ட் ஆகுறாங்க. சரிங்களா, 232 மில்லியன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஹயாகோ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆக்ஷன் வாஸ் சைன்டு பை 168 கவர்மெண்ட். ஓகேங்களா, அதாவது என்னென்னா, இந்த ஹயாகோ அப்படிங்கிறது வந்து ஒரு செயல்திட்ட வரைமுறை. ஓகேங்களா, எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனங்களை ஹயாகோ அப்படிங்கிறது ஒரு செயல்திட்ட வரைவு. அந்த செயல்திட்ட வரைவில் 168 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த நிறுவனம் ஹயாகோ செயல்திட்ட வரைமுறையில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 168 நாடுகள். இது தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா 165 நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் புக்கில் 168 நாடுகள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே மைண்டில் வச்சுங்க. சரிங்களா, இந்த ஹயாகோ ஃப்ரேம் ஒர்க்கில் கிட்டத்தட்ட 2005 சரிங்களா, 2005 வருடத்தில் கிட்டத்தட்ட 168 நாடுகள் வந்து இந்த ஹயாகோ செயல்திட்ட வரைமுறையில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க 2005. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டிசாஸ்டர் ஏற்படுதில்ல, அந்த டிசாஸ்டர் ஏற்படுறத அந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு 4 வழிமுறைகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, பொது விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா 4 வழிமுறைகள் இருக்குது. அதில் இருந்து அந்த டிசாஸ்டர், அந்த பேரிடலிருந்து பாதுகாக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 33% ஆஃப் டோட்டல் ஏரியா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 33% பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபாலு 750 மில்லிமீட்டருக்கு குறைவாக தான் மழை பெய்யுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 33% இடத்துல 750 மில்லிமீட்டருக்கு குறைவாக தான் மழை பெய்யுது. அப்படி அது மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த ரீஜியனை நாள்பட்ட வறட்சி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ட்ராட் ப்ரோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வருடத்திற்கு 750 மில்லிமீட்டருக்கு குறைவாக மழை பெய்யுதோ அதை எல்லாத்தையுமே நாள்பட்ட வறட்சி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் செய்வாங்க. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராக்டிஸ் ட்ராப் கவர் ஹோல்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு வகையான டிசாஸ்டர், நிலநடுக்கம் இருக்குங்கள, அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ட்ராப், அப்புறம் கவர், அதுக்கப்புறம் ஹோல்டு, அதாவது விழு, மூடிக்கொள், பிடி அப்படிங்கிறது நிலநடுக்கத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான மெஷர்ஸ். ஓகேங்களா, ட்ராப், கவர் அண்ட் ஹோல்டு. ஓகேங்களா, அடுத்து ஒன் அமங் த கிவன் ஆக்கர் மோஸ்ட்லி ஆன் த ஸ்லோப் ஆஃப் ஹைலேண்ட், அதாவது உயர்நில சரிவில் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒன் அமங் த கிவன் ஆக்கர் மோஸ்ட்லி இன் த ஸ்லோப் ஆஃப் த ஹைலேண்ட், உயர்நிலங்களில் ஏற்படக்கூடியது எது அப்படின்னா நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடு. நிலச்சரிவு அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் ஹைலேண்டில் ஏற்படக்கூடியது தான் நிலச்சரிவு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போது மின்னல் ஏற்படுது. அப்போ இந்த மின்னல் ஏற்படும்போது அதனுடைய ஏர் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும் இடிக்கும் மினிமம் வந்து 30 செகண்ட் கேப் இருக்கணும். அந்த 30 செகண்ட் கேப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேஞ்சரில் இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து மின்னல் தான் ஏற்படும், அதை தொடர்ந்து தான் தண்டர், இடி வந்து ஏற்படும். சரிங்களா, ஏன் அப்படின்னா லைட்டு தான் வந்து ட்ராவல் ஃபாஸ்டர் தேன் சவுண்டு. ஸோ ஒளியை விட லைட்டு தான், ஓகேங்களா, லைட்டு தான் வேகமாக ட்ராவல் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மின்னல் ஏற்படுது. ஸோ அது 30 செகண்டுக்குள்ளே இருந்துச்சு, லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அது ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்தியா
இஸ் எக்ஸ்போஸ்ட் நியர்லி -% ஆஃப் வேர்ல்டு ட்ராபிக்கல் சைக்ளோன். கிட்டத்தட்ட இந்தியாவில் 10% வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 10th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா, டூரிங் டிசாஸ்டர் கன்சிடர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரம் த கிவன் பிலோ. இப்போ ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது அப்படின்னா இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஒரு பேரறிவு ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் திங்க் தட் த லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள். நம்ம வந்து வாழ்க்கை உயிரோடு இருக்கணும், அதை தானே நம்ம மோர் வேல்யூபிளாக நினைக்கணும். அந்த டைமில் வந்து ஏதாவது பொருள் முக்கியம் நினைப்போமா, இல்லை வேறு ஏதாச்சும் முக்கியம் நினைப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் தட் த லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள், இதுதான் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்குது. இது ஒரு ஈஸியான கேள்வி தான், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இதனுடைய 11th புக் பேக் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 12th மீதி உள்ள லெசனையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ இதை வந்து ஒரு குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, வருடா வருடம் பல்வேறு வகையான டிசாஸ்டருக்கு 232 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த அயாகோ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆக்ஷன் HFA அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2005 கிட்டத்தட்ட 168 நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதேமாரி 4 வழிமுறைகள் வந்து இருக்குது நம்ம டிசாஸ்டர்லேருந்து பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு 4 வழிமுறைகள் இருக்கு. இப்போ ஒரு ரீஜியன்ல 750 மில்லிமீட்டருக்கு குறைவான மழைப்பொழிவு பெஞ்சுது அப்படின்னா அதை நாள்பட்ட வறட்சி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 33% இந்தியாவில் 33% இடம் வந்து அப்படிதான் இருக்கு. அடுத்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தப்போ நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிராப் கவர் அண்ட் ஹோல்ட் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் உயர்நில சரிவில், அதாவது ஸ்லோப் ஆஃப் த ஹைலேண்ட்ல ஏற்படுறது லேண்ட்ஸ்லைட். அதுக்கப்புறம் லைட்னிங், மின்னல் ஏற்படும் போது அப்போ ஏர் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னா 9,982.20°C இருக்கும். அதேமாரி மின்னலுக்கும் இடிக்கும் வந்து குறைந்தது 30 செகண்ட் டைம் வந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேஞ்சரஸில் இருக்கோம்னு அர்த்தம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா?